மக்களே கருவாட்டு குழம்பு எப்படி வைக்க போகிறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கருவாடை தண்ணியில் போட்டுக்கணும் ஏன் ஊற போட்டுக்கணும்னா கருவாட்டில் நிறைய தூசியெல்லாம் இருக்கும் கொஞ்சம் ஊற வச்சுன்னா அந்த தூசியெல்லாம் நமக்கு போயிடும் அப்புறம் ஒரு நெல்லிக்க அளவில் புளி எடுத்து அதையும் போட்டுக்கணும் தேங்காய் ஒரு அரை முடி எடுத்திருக்கேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பல் பூண்டையும் போட்டு கொஞ்சோல தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் மீன் குழம்புக்கு அரைக்கிறது மாதிரி தான் நீங்கள் வேறு மெத்தடில் அரைப்பீங்கன்னா அந்த மாதிரி அரைச்சிக்கலாம் நான் வந்து காய்கறி இது கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன் மற்ற மாதிரி நம்ம காய்கறி பிடிக்காதில் மக்களே இதுனா நம்ம கருவாட்டு டேஸ்ட்டெல்லாம் அந்த காய்கறி இறங்கி அதை சாப்பிட ருசியா இருக்கும் என்ன காய்கறிலாம் எடுத்துருக்கேன்னா கத்திரிக்காய் வழுதனங்காய் ரெண்டு ஏத்தன் வாழைக்காய் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு முருங்கைக்காய் சி பெரு சின்ன பாத்திரத்தில் போட்டேன் பத்தலை தான் ரெண்டாவது பெரிய மாத் பாத்திரத்தில் மாற்றிட்டேன் அப்புறமா அரைச்ச தேங்காய் கருவேப்பிலை ரெண்டு ஸ்பூன் மத்தல் பொடி ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி கொஞ்சோல்லாம் கருவேப்பிலையும் போட்டு புளி புளியும் படைஞ்சு ஊற்றிக்கணும் அப்புறமா மிக்ஸினி மிக்ஸி கழுவுன தண்ணியை துறவு தீராதிங்க அதுதான் முக்கியம் அதில் தான் டேஸ்ட் எல்லாம் ஒட்டிட்டு அதையும் போட்டு உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கணும் ஏன்னா இந்த கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அப்புறம் போக போக தான் இந்த கறி உப்பு கூடி வரும் நமக்கு அதனால ஒரு அரை மணிக்கு ஒரு நல்ல தலைப்பலா தலைபலான்னு கறி கொதித்து அந்த காய்கறியெல்லாம் நல்லா சாஃப்ட்டாகவே அந்த கருவாடு ஸ்மெல்லாம் அந்த காய்கறிக்குள்ளே இறங்கின பிறகு கடைசியில் கொஞ்சம் தேங்கெண்ணையும் கருவேப்பிலையும் மட்டும் இறக்கணும் கன்னியாகுமரி ஸ்பெஷல் கருவாட்டு குழம்பு ரெடி மக்களே இங்கெல்லாம் இப்படி தான் வைப்பாங்க கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள்